2022 ஆண்டு புனிதராக உயர்த்தப்படும் அருளாளர் தேவசகாயம். இந்தியாவில் அருளாளராக வணங்கப்பட்டு வரும் தேவசகாயம் அவர்களை புனிதராக உயர்த்தும் விழா 2022 ஆண்டு மே மாதம் 15 தேதி வத்திக்கானில் இடம்பெறும். இந்தியாவில் அருளாளராக வணங்கப்பட்டு வரும் தேவசகாயம் அவர்களை புனிதராக உயர்த்தும் விழா 2022 ஆண்டு மே மாதம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மே மாதம் 3 தேதியே 7 அருளாளர்களை புனிதர்களாக அறிவிப்பதற்குரிய அனைத்து வழிமுறைகளும் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் கோவிட் பெருந்தொற்று உருவாக்கிய பிரச்சனைகளால் இவர்களை புனிதர்களாக உயர்த்தும் நிகழ்வு தள்ளி போடப்பட்டு தற்போது அந்நிகழ்வு 2022 ஆண்டு மே மாதம் 15 தேதி நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லப்பட்ட அருளாளர் தேவசகாயம் அவர்களோடு இணைந்து மேலும் 6 அருளாளர்களும் வரும் ஆண்டு மே மாதம் 15 தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலை நிகழ்த்தும் திருப்பலியில் புனிதர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர்.